ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாய்ராஜூ கிச்சன் எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்துங்க கும்பகோணம் பக்கம் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் இது கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர்லேயும் இது ரொம்ப ஃபேமஸ் இது நம்ம அதை தான் இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானல் வாணல் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் போல வாசிப்பருப்பை போட்டு நம்ம நைசா வறுத்து எடுத்துக்கலாம் இத நம்ம வந்து குக்கர்ல வேக வச்சுக்க போறோம் சோ நம்ம வந்து பச்சையா நம்ம வந்து வேக வைக்காம இத மாதிரி நம்ம வறுத்து குக்கர்ல வேக வைக்கும் போது ரொம்ப வாசமா இருக்குங்க சோ இந்த மாதிரி லேசா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு கழுவி வச்சிருக்கேன் நான் அது கூடவே நம்ம வேக வச்சுக்கலாம் இது ஒரு கால் கிலோ போல் உருளைக்கிழங்கு இருக்கும் மேலே நம்ம வந்து பாசிப்பருப்பை வச்சுட்டு கொஞ்சம் போல் தூள் ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடிட்டு இதை நம்ம மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் ஸோ இதை மாதிரி வச்சுட்டு நம்ம வேக வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வானல் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு நல்லா இதை மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போக கூடவே அரை ஸ்பூன் சீரகம் இது வந்து சோம்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் கூடவே ஆட் பண்ணிடலாம் நல்லா இருக்குங்க இது நம்ம இட்லி தோசா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கும்பகோணம் கடப்பா ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு போட்டு பருத்துட்டு இது நம்ம ஒரு சின்ன சின்ன மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் மறுபடியும் அதே வானலில் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை ஒரு நாலு ஆட் பண்ணிடலாம் கூடவே அஞ்சாறு கிராம்பு போட்டு அதை நல்லா வறுத்து விட்டுட்டு ரெண்டு பிரிஞ்செல்லாம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா வந்து வறுப்படணும் இப்போ நம்ம பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகணும் இந்த கும்பகோணம் கடப்பா வந்து என்னுடைய அம்மா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இது ஸோ நாங்கள் வந்து எப்போ எப்போ வேணாலும் செய்வோம் அது சட்னி செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க அது கூடவே நம்ம வந்து நுணுக்கிய சோம்பு ஆட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே வந்து கிரேவியில் அரைச்சிருக்கோம் சோம்பு ஆட் பண்ணி இப்பவும் நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம் இதுவும் பச்சை வாசனம் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் இந்த கொம்பகோணம் கடப்பாக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாக்கா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலவே ஆட் பண்ணிடலாம் பொடியா நறுக்கிய தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் நல்லா நாட்டு தக்காளியாக இருக்கணுங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா மூணு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடியா நறுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா தக்காளி நல்லா அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் போல் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இந்த கும்பகோணம் கடப்பாக்கு எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்ப நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம் நம்ம பச்சை மிளகா சீரகம் சோம்பு தேங்காய் திருவள்ளா போட்டு அரைச்சி ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் நீங்கள் வதக்கும்போதே இது மாதிரி பண்ணும்போதே ரொம்ப வாசமாக இருக்குங்க இது இப்ப மிக்சி ஜார்ல இருக்கிற தண்ணியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க உப்பு இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பை இது கூடவே ஆட் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு முடிடலாம் பாருங்க இந்த பாசிப்பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகாமல் இந்த மாதிரி வெந்திருக்கணும் ஒரு முக்கால் பதம் இந்த மாதிரி இருக்கணுங்க உருளைக்கிழங்க தோல் எடுத்து மசிச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நல்ல ஓரளவுக்கு மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச இந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இருக்கு பார்த்திங்களா ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் நம்ம ஆட் பண்ண போறோம் இட்லி தோசைக்கு நல்ல அருமையான சைட் அது இதே மாதிரி என்னுடைய சேனலில் நான் கத்திரிக்காய் கோஸ்து பண்ணியிருக்கேன் சைட் டிஷ் நிறைய பண்ணியிருக்கேன் பிளீஸ் செக் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ நம்ம மசி எடுத்து வச்சா உருளைக்கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும் இப்போ திக்கா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் போல தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழைய தூவி விட்டுடலாம் பொடியா நறுக்கியது இதோடைய அளவுகள் என்ன மாதிரி செய்முறை அப்படிங்கறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்